ダメ? ダメ? யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி? ரொம்ப நாளா நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ்லாம் குடுத்தலன்னு. ஆமா. எங்க ஆட்டக்காரருக்கு தெரிஞ்ச மாவட்டம் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னமா சரசு, என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி? எங்க வீட்ட தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே? இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோகிப்பே, துரோகிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி அதை கொடுப்பேன், உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட பணம் கட்டி வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறீங்க. பணம் தர்றேன் அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. போட்டு ஓடிப்பிட்டான் பத்தியா? துரோகம் எல்லாம் திட்டாதுங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் குடுக்கறேன். அதை எப்படி நீ குடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க? படிச்சு பாருங்க. அப்படி என்னத்த கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பிருங்க. நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன தெளிவாரு? அம்மா கொஞ்சம் பணம் அனுப்பிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது, வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டோம். அவர் வருத்தப்படுவாரு, அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிக்க. காகரி வாங்குறதா இருந்தாலும், பேங்க் போறதா இருந்தாலும், வீராத்தியம்மா என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன், அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்ன வந்து அவள பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாரோ. நல்ல பயதான் சொன்ன. பணம் கொடுக்கறோம்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒண்ணு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்கறேன். அதான் அந்த தொல்லைய வேணா, நான் ஆள விடுறேன். வாங்க மாமா. நல்ல மாமா, வாங்க மாமா. எப்ப வேணாங்கறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களுக்கு என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் எல்லாம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன், சரியா? பாய் பாய் தம்பி. வாங்க மச்சா, வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தம்பி. எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டான், அவனும் துரோகம் பண்ணிட்டான். அப்பவே போட்டாட்டி சொன்னான், போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம், என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னான், அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேம்மா. என்னாச்சு? அவங்க போன போட்டோம், உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான்.